everyone, welcome to Marmugal Kitchen. In this video, I will vlog. I have a college holiday leave. I have a study holiday exam. I will go to the vlog. I will show you the one that I have a 2022 budget update. Financial update and நிறைய vlogsல இப்ப ரீசன்ட்டா சோ ஒரு financial update கொடுக்கறேன் இந்த பிளானரை வந்து நான் ஜனவரி मंथ காட்டனது இப்ப வரைக்கும் எப்படி போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது அந்த financial update இருக்கும் அப்புறம் இப்ப வேலையில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீட் க்ளீனிங் ரூட்டீன் எப்படி மேனேஜ் பண்றீங்க ஒரு டைம் டேபிள் மாதிரி கொடுங்கன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அதையும் இந்த வீடியோல இன்க்ளூட் பண்றேன் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிருக்கேன் அது இந்த வீடியோல வரும் அதுல வந்து முக்கியமா ஒரு விஷயம் இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு லஞ்ச் வந்து டெலிவர் பண்ணிருக்காங்க ஒரு ফুল மீல்ஸ் வந்திருக்கு யார்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா அமிர்தம் கிச்சன் அவங்க கிட்ட இருந்து ஃபுட் டெலிவர் வந்திருக்கு இவங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் வீட்ல இருந்தே வந்து சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழியா நான் இவங்களை வந்து ரெண்டு வீடியோவா போஸ்ட் பண்ணினேன் அதாவது ஹோம் மேக்கர்ஸ் நம்ம வீட்ல சமைச்சு வெச்சா மட்டும் போதும் சமைச்சு பேக் பண்ணி வெச்சிட்டோம் அப்படினா டெலிவரி ஆளுங்க வந்து பிக் பண்ணிட்டு போய் கஸ்டமருக்கு சப்ளை பண்ணுவாங்க இப்ப இந்த அமிர்தம் கிச்சன் பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா நிறைய இடத்துல வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஸ்டார்ட் பண்ணது சென்னையில தான் அப்ப ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணினேன் நிறைய பேர் வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி சென்னையில ஜாயின் பண்ணிருந்தீங்க இப்போ செகண்ட் வீடியோ டைம்ல பாத்தீங்கன்னா இங்க பெங்களூர்ல மட்டுமே மோர் தென் ஒரு 350 மெம்பர்ஸ் வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 60 பேர் வந்து ஆல் ஓவர் பெங்களூர் அமிர்தம் கிச்சன் சார்பா வந்து ஃபுட் டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு இன்னைக்கு ஃபுட் யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கௌசல்யா அவங்க கிட்ட இருந்து ஃபுட் வந்திருக்கு இன்னைக்கு அவங்க வந்து எனக்கு ஃபுல் மீல்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க இப்போ எனக்கு ஒர்க்கிங் நான் கேரி பண்ற மாதிரி லஞ்ச் பாக்ஸ் வேணாலும் அவங்க எனக்கு கொடுக்குறாங்க வெரைட்டி மீல்ஸும் சமைச்சு கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் நம்ம என்ன டைம்ல கேட்கறோமோ அந்த டைமுக்கு டெலிவர் பண்ணிடுவாங்க ஒரு நாள் முன்னாடியே நம்ம சொல்லிடணும் மெனு எல்லாம் ஒரு நாள் முன்னாடியே வந்துடும் ஸோ இந்த இதில் எப்படி ஃபுட் ஆர்டர் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட பின்கோட் என்டர் பண்ணாவே உங்களுக்கு வந்து ஃபுட் டெலிவரி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும் என்ன மாதிரி ஒர்க்கிங் உமன் ஆகட்டும் இல்லை ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற லேடிஸ்க்கெல்லாம் வந்து ஹோம் குக்கடு ஃபுட் வந்து ரொம்ப முக்கியம் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டா நமக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஹோம்லி ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க அதுலேயும் முக்கியமாக வயசானவங்களுக்கு இப்போ ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்குது சுகர் இருக்குது பிபி இருக்குன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் குக் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த வெப்சைட்டில் வந்து நீங்களும் வாங்கிக்கலாம் அமிர்தம் கிச்சனோட கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஹோம் மேக்கர்ஸ் வந்து இவங்க கூட ஜாயின் பண்ணிட்டு இன்றைக்கி சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் எனக்கு வந்திருக்கிற இந்த மீல்ஸை வந்து உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் ஹோட்டலில் எப்படி ஃபுல் மீல்ஸ் கொடுப்பாங்களோ அதே மாதிரி கொடுத்துருந்தாங்க ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு சாம்பார் வரும் ரசம் ஒரு பொரியல் ஒரு கூட்டு அப்புறம் மோர் கொடுக்குறாங்க அப்பளம் வரும் இன்றைக்கி வந்து எனக்கு முள்ளங்கி சாம்பார் ரசம் கீரை கூட்டு வாழைக்காய் வறுவல் கொடுத்துருக்காங்க நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம தயிர் கேட்டு வாங்கிக்கலாம் அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும் எனக்கு கொடுக்குறனால எனக்கு ஸ்பெஷலாக பைனாப்பிள் கேசரியும் செஞ்சு அனுப்பிச்சிருந்தாங்க நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் உண்மையாகவே ரைஸோட குவாலிட்டி வந்து அவ்வளோ நல்லா இருந்தது அவங்கக்கிட்ட பேசினப்போ அவங்க தமிழ்நாட்டிலேருந்து பொன்னி ரைஸ் வாங்கிட்டு வந்து சமைச்சு கொடுக்குறதா சொன்னாங்க இந்த ரைஸ் வந்து இங்கே கிடைக்கவே செய்யாது சாம்பார் வந்து எக்ஸாக்டாக நான் செய்கிற டேஸ்ட்லேயே இருந்தது ரசம் மட்டும் கொஞ்சம் புளிப்பாக இருந்தது மற்றபடி எல்லா டேஸ்ட்டுமே எனக்கு பிடிச்சிருந்தது கேசரி வந்து சான்ஸே இல்லை அவ்வளோ சூப்பராக செஞ்சு கொடுத்துருந்தாங்க ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து வெப்சைட் லிங்க் இருக்குது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அமிர்தம் கிச்சனோட கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன் நீங்கள் கால் பண்ணி கூட நீங்கள் பேசிக்கலாம் ஹோம் மேக்கர்ஸ்க்கு வந்து வீட்டிலேருந்தே சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனாக நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம சமைச்சா மட்டும் போதும் நம்ம குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அவங்களே பார்த்தீங்கன்னா ஃபுட் எடுத்துகிட்டு போய் டெலிவர் பண்ணிடுறாங்க மோர் தென் 1000 மெம்பர்ஸ் வந்து இவங்கக்கிட்ட இன்டர்வியூ அட்டன் பண்ணி இன்றைக்கி வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க பார்க்குற மற்ற சப்ஸ்கிரைபருக்கும் இது ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து 2022க்கான பிளானர் நான் ஒரு இன்ஸ்டா பேஜில் வாங்கினது ஆனால் இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு இல்லை பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபினான்ஷியல் கோல்ஸ் வந்து எழுதி வச்சுருக்கேன் மார்ச் மந்த்துக்கு மோஸ்ட்லி எல்லா மந்த்துக்கும் இதுதான் ஃபினான்ஷியல் கோல் இப்போ நம்ம ஒரு சேலரி வாங்குகிறோம் அப்படின்னா சேலரி வந்த உடனே நம்ம ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கான அமௌண்ட்டை கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு தான் அந்த மந்த்து ஃபுல்லாக மேனேஜ் பண்ணணுன்ற கட்டாயத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும் மாதம் ஃபுல்லாக செலவு பண்ணிவிட்டு மந்த் எண்டில் இருக்கிற அமௌண்ட் எடுத்து சேவ் பண்ணலாம்னு நினச்சா முடியாது ஸோ இப்போ என்ன போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெக்கரிங் டெபாசிட் போட்டிருக்கேன் நகசீட்டு ஒன்று போட்டிருக்கேன் இந்த மூணுமே எனக்கு மார்ச் 10ஆம் தேதிக்குள்ளே என் அக்கௌண்ட்லேருந்து அவங்களே ஆட்டோமேட்டிக்காக டெபிட் பண்ணிடுவாங்க அப்போ மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு தான் நான் வந்து மேனேஜ் பண்ணுன்ற மாதிரி இருக்கும் ஐ மீன் கோல்டு சீட்டு மட்டும் நான் பே பண்ணுறது தான் ரெக்கரிங் டெபாசிட் வந்து பேங்கே அந்த டேட்டில் டெபிட் பண்ணிடுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு ரெக்கரிங் டெபாசிட் பார்த்தீங்கன்னா
போன வருஷம் ஏப்ரலில் 5000 ரூபீஸ் போட்டேன், இந்த வருஷம் ஏப்ரலோட அது முடியுது, இது ஜீவனோட ஸ்கூல் ஃபீஸ்க்காக. ஸோ மே மாதம் வந்து எனக்கு 60000 ப்ளஸ் வட்டியோட ஒரு 3000 வரும்னு நினைக்கிறேன், 2000 சம்திங். ஸோ ஒரு 63000 கிட்ட வரும். இதை எடுத்து வந்து நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஜீவனுக்கு வந்து நெக்ஸ்ட் இயர்க்கான ஸ்கூல் ஃபீஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இயர் அவன் வந்து 8th ஸ்டாண்டர்ட் போகிறான். ஸோ இந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக பத்தாது, அது எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். இன்னொரு ரெக்கரிங் டெபாசிட் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் போட்டுட்ருக்கோம், அது வந்து ஹவுசிங் லோனுக்காக. இந்த அமௌண்ட் எடுத்து தான் நாங்கள் வந்து ப்ரீபேமெண்ட் பண்ணிட்டுருக்கோம் லோனுக்கு. இதை பற்றி நான் வீடியோலாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஏன் வந்து ரெக்கரிங் டெபாசிட் போன வருஷம் ஏப்ரலில் 5000 தான் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து நான் வேலையில் ஜாயின் பண்ணலை, என் ஹஸ்பண்டோட ஒரு சேலரி வச்சு தான் நான் 2 ரெக்கரிங் டெபாசிட், அதெல்லாமல் தங்க மயிலையும் சீட்டு போட்டுட்ருந்தோம். ஸோ இவ்வளோதான் அமௌண்ட் வந்து என்னால் அப்போ மேனேஜ் பண்ண முடிஞ்சுது, அதனால் 5000 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நானும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறனால இந்த அமௌண்ட் பத்தாதுன்னு எனக்கு அப்போவே தெரிஞ்சுது. ஸோ மாதம் மாதம் வந்து ஒரு எமர்ஜென்சி கேஷ் நான் எடுத்து வச்சுட்டே இருந்தேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் நான் ஃபீஸ் கட்டும்போது எங்கிட்ட இருக்கிற எமர்ஜென்சி கேஷையும் சேர்த்து தான் கட்டணும், எப்படியும் ஒரு 20-25 தௌசண்ட் ஜாஸ்தியாக வரும். ஸோ அதுக்கு அமௌண்ட் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஏப்ரல் அதாவது அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த 5000 ரூபாய் ரெக்கரிங் டெபாசிட் வந்து முடிஞ்சிடும். அதே மாசத்தில் இன்னொரு 10000 ரூபாய் ரெக்கரிங் டெபாசிட் நான் ஆரம்பிச்சு தான் ஆகணும். ஸோ 10000 ரூபாய் ரெக்கரிங் டெபாசிட் போட்டால் தான் நெக்ஸ்ட் இயர் அதாவது 2023க்கு வந்து அவன் 9th ஸ்டாண்டர்ட் போயிடுவான். அப்போ வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் ஸ்கூல் ஃபீஸ்க்கு, கண்டிப்பாக 1 லேக்கு மேலே தான் இருக்கும் ஸ்கூல் ஃபீஸ். ஸோ 10000 போட போகிறேன். ஜீவனோட ஸ்கூல் நேம் வந்து நான் மென்ஷன் பண்ண முடியாது சேஃப்டி ரீசனுக்காக. ஸோ இப்போது நான் வந்து வேலையில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா தான் என்னால் வந்து ரெக்கரிங் டெபாசிட் 10000 ரூபாய் ஸ்கூல் ஃபீஸ்க்கு பிளான் பண்ண முடியுது. அப்போ வந்து ரொம்ப கஷ்டன்றனால தான் நான் வந்து ஐ மீன் சிங்கிள் சேலரினே எனக்கு கஷ்டம்தான், 5000 ரூபாய் மட்டும்தான் போட்டேன். நான் வேலையில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ ஜிஆர்டியில் நகைசீட்டு ஆரம்பிச்சிருக்கேன். இது உங்களுக்கு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருந்தேன் 10500 ரூபாய்க்கு. இந்த 2 ரெக்கரிங் டெபாசிட்டுமே ஐசிஐசிஐ பேங்க்லாம் போட்டுட்ருக்கேன். மோரார்லஸ் எல்லா பேங்க்லேயுமே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ரெக்கரிங் டெபாசிட் வந்து எப்படி பேங்க்கில் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ்க்கு பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஏப்ரல்லேருந்தே ரெக்கரிங் டெபாசிட் போட ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் அடுத்த வருஷம் ஏப்ரலில் வந்து உங்களுக்கு ரெக்கரிங் டெபாசிட் முடிஞ்சு மே மாதம் வட்டியோட ஒரு தொகை உங்களுக்கு வரும். ஜூன் மாதம் நீங்கள் ஸ்கூல் ஃபீஸை கட்டிடலாம், டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். அடுத்தது வந்து இப்போ நான் வேலையில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இந்த ஹவுஸ் கிளீனிங் ரொட்டீன் வந்து டைம் டேபிளாக கேட்டிருந்தாங்க, நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் இது வந்து எப்படி வீக்லி எப்படி கிளீன் பண்ணுறீங்களா, மந்த்லி ஒன்ஸா வீக்லி ஒன்ஸா அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக இந்த டைம் டேபிள் காட்டியிருக்கேன். ஸோ நான் மறுபடியும் சொல்லிடுறேன், இப்போ வந்து நான் காலேஜில் கெஸ்ட் லெக்சராக தான் போயிட்டுருக்கேன். எனக்கு வந்து வாரத்தில் எல்லா நாளும் கிளாஸ் கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே ஃபுல் டே வந்து எனக்கு கிளாஸ்ன்னு நினச்சிக்கிறீங்க. ஏன்னா வீடியோ போஸ்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து இப்போ காலேஜில் இருப்பீங்களா, உங்களால் எப்படி வீடியோ போஸ்ட் பண்ண முடியுதுனால கேட்டிருந்தாங்க. யூடியூபர்ஸ்க்கு வந்து தெரியும், நம்ம வந்து வீடியோ எடிட் பண்ணி நம்ம வந்து லேப்டாப்பில் லோட் பண்ணி வச்சுட்டு ஷெட்யூல் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட் அண்ட் டைமுக்கு அதுவே போஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒர்க்கிங் டே பார்த்தீங்கன்னா வாரத்தில் 3 நாள் தான். இது வந்து நான் கேட்டு வாங்கினது. நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது நர்சிங் காலேஜில் கெஸ்ட் லெக்சராக ஜாயின் பண்ணேன். அங்கேயே பார்த்தீங்கன்னா ஃபார்மசி காலேஜில் டெம்பரரி ரெக்ரூட்டாக அங்கேயே எனக்கு கெஸ்ட் லெக்சராக எடுத்திருக்காங்க. ஸோ 2 காலேஜில் ஒர்க் பண்ணிருக்கேன். 3 நாள் வந்து கிளாஸ் இருக்கும், மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன். ஸோ ஃபுல் டே வந்து 3 நாள், எனக்கு வாரத்தில் 2 நாள் வந்து கிளாஸ் இருக்காது. இது வந்து எந்த நாள் எப்படி இருக்கும்னு மாற்றி மாற்றி தான் வரும், டைம் டேபிள் வந்து மாறிட்டே இருக்கும். வீக்கெண்ட் வந்து எனக்கு 2 நாள் லீவு. ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக எனக்கு 3 நாள் தான் ஒர்க்கிங், மிச்சம் 4 நாள் வந்து ஹாலிடே. அதனால தான் எனக்கு வந்து வீடியோவும் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண முடியுது. இதுவே வந்து ரெகுலர் லெக்சராக இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் யூடியூப் வீடியோலாம் பண்ணவே முடியாது. ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்தனால நான் இதை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னோட கிளீனிங் ரொட்டீன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னோட வீக் டேஸ்க்கான ரொட்டீன் கிளீனிங் சொல்லிடுறேன். மண்டே டு ஃப்ரைடே எப்படி ஷெட்யூல் பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு வெசல் வாஷிங் சொல்கிறேன், MEN எழுதியிருக்கேன். மார்னிங் ஈவினிங் அண்ட் நைட் இது, அதாவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ஒன்றா குக் பண்ணிடுவேன். காலையிலேயே பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை வாஷ் பண்ணிவிட்டு தான் காலேஜுக்கு கிளம்புவேன். ஈவினிங் வரும்போது எனக்கு ஆஃப்டர்நூன் வந்து அந்த வெசல்ஸ் இருக்கும், அது இல்லாமல் ஈவினிங் காஃபி டீ போட்டால் அந்த வெசல்ஸ் இருக்கும். ஸோ ஈவினிங் ஒரு தடவை கழுவுவேன், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கழுவிடுவேன். இந்த மாதிரி 3 பிரிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வெசல் வாஷிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்பவுமே சிங்கில் வந்து வெசல்ஸ் இருக்கிற மாதிரியே இருக்காது. அடுத்ததாக வீடு கிளீனிங் தான் இப்போ கொஞ்சம் டஃப்பாக இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் காலையிலேயே வீடை வந்து கூட்டிட்டு கிளம்புறக்கு பார்ப்பேன். சப்போஸ் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா வேலையிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் கிளீன் பண்ணுவேன். வீடு துடைக்கிறது வந்து மண்டே ஒரு தடவை துடைக்கிறேன், வியாழக்கிழமை ஒரு தடவை துடைக்கிறேன். சண்டே மோஸ்ட்லி நான்வெஜ் சமைச்சோம் அப்படின்னா மண்டே வந்து ஈவினிங் வீடு துடைச்சி விட்டு தான் வந்து நான் பூஜை செய்வேன். அதே மாதிரி வியாழக்கிழமையும் வீடு துடைச்சிட்டு தான் வியாழக்கிழமை சாயந்தரம் குபேர பூஜை செய்வேன். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜைக்கும் பார்த்தீங்கன்னா வீடு சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். வீக் டேஸ்ல நான் நான்வெஜ்ஜே குக் பண்ண மாட்டேன், சமைச்சா சண்டே மட்டும்தான். பூஜை பாத்திரம் கழுவுறது வந்து வியாழக்கிழமை தான் கழுவுவேன். வீடு கூட்டி துடைச்சி விட்டுட்டு
பாத்திரம்லாம் வந்து ஐ மீன் பூஜை பாத்திரம்லாம் கழுவிட்டு சந்தன குங்குமம் வச்சு குபேர பூஜையை ஆரம்பிப்பேன். இஃப் சப்போஸ் ஹாலிடேவா இருந்துச்சுன்னா மத்தியானமே பூஜை பாத்திரம்லாம் கழுவி நல்லா காய வச்சுட்டு சந்தன குங்குமம் வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சிருவேன். அடுத்தது வந்து பாத்ரூம் கிளீனிங் பார்த்தீங்கன்னா வீட்டில் ரெண்டு பாத்ரூம் அப்படின்றனால வீக் டேஸில் ஒரு நாள் ஒரு பாத்ரூம், வீக் எண்டில் ஒரு பாத்ரூம் அப்படி தான் இப்போ பிரிச்சிருக்கேன். இஃப் சப்போஸ் ஹாலிடேவா இருந்துச்சுன்னா அது வந்து டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடேன்னு போட்டிருக்கேன். நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி பாத்ரூமை கழுவிட்டு அப்படியே நம்ம குளிச்சுக்கலாம். அடுத்தது வந்து கிச்சன் கிளீனிங். இது பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டர் டாப் மட்டும் கம்ப்ளீட் க்ளீன் பண்ணுறது இது மேக்ஸிமம் ஒரு 15 to 20 minutes தான் ஆகும். அது வந்து நான் வெட்னஸ்டே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வார வாரம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கவுண்டர் டாப் மட்டும் தான், கிச்சன் டீப் க்ளீனிங் கிடையாது இது. அடுத்தது வந்து என்னோட வீக்கெண்ட் ரொட்டீன் சொல்கிறேன். இது பார்த்துருப்பீங்க, வீடியோ போட்டிருப்பேன். நான் வெஜிடபிள் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வீக்கெண்டில் தான் இருக்கும். இதே சாட்டர்டே இல்லைனா சண்டே பர்ச்சேஸ் பண்ணுவேன் பிக்லி ஆப்பில். மெனு பிளான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிப்பேன். இப்போ மெனு பிளானை எழுதி வச்சுட்டு நான் வெஜிடபிள் பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா அப்போதைக்கு ஆப்பில் சீசனுக்கு தகுந்த மாதிரி என்ன வெஜிடபிள்ஸ் வந்து சீப்பாக இருக்கோ அதை வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் மெனு பிளான் பண்ணிக்கிறேன். பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் மெனு பிளான் எழுதிட்டு அப்புறமும் வெஜிடபிள் வாங்கலாம். பட் எனக்கு வந்து இப்போ எவ்வளோ காய் வாங்கினா அந்த வாரம் ஃபுல்லாக மேனேஜ் பண்ண முடியும்னு நல்லா தெரியறதுனால நான் வெஜிடபிள் வாங்கினதுக்கு அப்புறமா தான் மெனு பிளான் பண்ணுறேன். அப்புறம் மாவு ஆட்டி வச்சிருவேன். எனக்கு மாவு ஆட்டிட்டா தான் எனக்கு வந்து மண்டேலேருந்து அட்லீஸ்ட் ஒரு தேர்ஸ்டே வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் சமைக்கிறது ஈஸியாக இருக்கும். நான் கட்டிட்டு போகிற சாரீ இதெல்லாம் அயன் பண்ணி எடுத்து வச்சிருவேன். இது வந்து கண்டிப்பாக வீக்கெண்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஃபர்னிச்சர் கிளீனிங் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சண்டே இருக்கும். ஏன்னா என் ஹஸ்பண்டும் வீட்டில் இருக்கிறனால நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் இது பண்ணுவோம். வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா ஜீவன் என் ஹஸ்பண்ட் எல்லாருமே இந்த கிளீனிங் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. வ்ளாகில் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ வீடோட டீப் கிளீனிங் பார்த்தீங்கன்னா 3 months once தான். இப்போ லாஸ்ட் வீக் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், ஐ மீன் 2 days பிஃபோர் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் மாஸ்டர் பெட்ரூமோட டீப் கிளீனிங். ஸோ 3 months ஒரு தடவை அந்த கட்டில் பீரோ எல்லாம் நகர்த்தி நாங்கள் கிளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3 months once தான். ஸோ வீக்கெண்டில் எல்லா ரூமும் கிளீன் பண்ண மாட்டோம். இந்த வாரம் வந்து ஒரு ரூம் பண்ணணும், அடுத்த வாரம் இன்னொரு ரூம் பண்ணுவோம், அப்படி தான் பிரித்து பண்ணுவோம். அடுத்தது வந்து இந்த நார்மலாக ஒட்டடை அடித்து க்ளீன் பண்ணுறது வந்து நான் மந்த்லி ஒன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏதாவது ஒரு வீக்கெண்டில் வச்சுப்பேன், மோஸ்ட்லி சாட்டர்டே இருக்கும். இது வீடு ஃபுல்லாக ஒட்டடை அடித்து கூட்டி துடைக்கிறது. எனக்கு வந்து ஃப்ளாட்டு அப்படின்றனால ஒட்டடை ஜாஸ்தியாக இருக்குது, பட் மண்ணெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆகுது. ஃபர்னிச்சர் க்ளீனிங்லாம் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் பண்ணாலே போகுதும், நிறைய டஸ்ட்டெல்லாம் ஆகிறது இல்லை. டிவி கேபினெட்லாம் கேட்டிங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, உங்களுக்கு பெருசாக டஸ்ட் ஆகிறது இல்லையான்ட்டு. ஃப்ளாட் அப்படின்றனால எனக்கு பெருசாக டஸ்ட்டெல்லாம் வரதில்லை, ஆனால் ஒட்டடை ஜாஸ்தியாக வருது. ஸோ உங்களுக்கு வந்து வீட்டில் எப்படி டஸ்ட் இருக்குன்றத பொறுத்து நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. பெட் ஸ்ப்ரெட் பெட்ஷீட் கிளீனிங்லாம் பார்த்தீங்கன்னா 2 weeks once வந்துடும். அப்புறம் ஸ்க்ரீன் வாஷிங் வந்து 3 months once, ஏன்னா அவ்வளோவா மண்ணெல்லாம் எனக்கு வரதில்லை, அதனால இது 3 months once. இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் நிறைய டஸ்ட் வருது அப்படின்னா நீங்கள் இது மந்த்லி ஒன்ஸ் ஷெட்யூல் பண்ணிக்கணும். கிச்சன் டீப் கிளீனிங் வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் 2 weeks once செய்ய ட்ரை பண்ணுவேன். சப்போஸ் முடியலனா அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆகுது கிச்சன் டீப் கிளீனிங் பண்ணிடுவேன். அதாவது ரேக்கில் இருக்கிற திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி திருப்பி வைக்கிறது. இப்போ என்னோட நியூ லிவிங் ரூம் டூர் வீடியோவில் நான் பர்ச்சேஸ் பண்ணி இந்த ஸ்க்ரீனை வந்து எப்படி வாஷ் பண்ணுவீங்கன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. நார்மலாக நான் ஸ்க்ரீன் பர்ச்சேஸ் பண்ணும்போதே அது மிஷின் வாஷபிளான்னு பார்த்து தான் வாங்குவேன். ஸோ பழைய ஸ்க்ரீன், அதாவது நான் விண்டோஸ்க்கெலாம் போட்டிருக்கிற அந்த ஸ்க்ரீனை வந்து எப்படி துவைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். யூஸ்வலாக சர்ஃபெக்சல் மேட்டிக் தான் யூஸ் பண்ணுவேன், ஆனால் சர்ஃபெக்சல் மேட்டிக் இல்லாதனால இன்றைக்கி வந்து சேஃப் வாஷ் லிக்விட் யூஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெட்ஷீட் பெட் ஸ்ப்ரெட் அப்புறம் ஸ்க்ரீன்லாம் துவைக்கும் போது கூட வந்து 2 teaspoons வாஷிங் சோடாவும் ஆட் பண்ணிப்பேன். இந்த வாஷிங் சோடா வந்து உங்களுக்கு எல்லா மளிகை கடையிலையுமே கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு 15 rupees தான் வரும் இந்த பேக்கெட்டு. இது போட்டு நீங்கள் துவைக்கும் போது கையில் துவைச்சா என்ன மாதிரி ஒரு சுத்தம் கிடைக்குதோ அந்த மாதிரி நல்லா க்ளீனாக டர்ட்டெல்லாம் ரிமூவ் ஆகிடும். அதெல்லாம் பார்க்குறக்கு பளிச்சுன்னு இருக்கும். நார்மல் கிளாத்ஸ்க்கு வந்து இந்த வாஷிங் சோடா யூஸ் பண்ணக்கூடாது, இது ஒரு கெமிக்கல் தான். நார்மல் கிளாத்ஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா துணி வந்து வெளுத்து போன மாதிரி ஆகிடும். வாஷிங் மிஷினில் சோக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி தான் துவைக்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம 3 months once இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் தான் துவைக்கிறோன்ற பட்சத்தில் கொஞ்சம் அழுக்கு நிறைய இருக்க சான்ஸ் இருக்குது. அதனால சோக் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வாஷிங் சோடாவும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கையில் துவைச்சா என்ன மாதிரி ஒரு சுத்தம் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு சுத்தம் கிடைக்கும். அமேசானில் நான் புதுசாக இப்போ ஷேப் வியர் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து டெர்மா வியர் அப்படின்ற பிராண்டு. சாரி வியர் பண்ணுறவங்களுக்கு இது நல்லா தெரியும். நம்ம இன்ஸ்கர்ட் போட்டுட்டு சாரி வியர் பண்ணுறத விட இந்த மாதிரி ஷேப் வியர் போட்டுட்டு நம்ம சாரி வியர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சாரி நல்லா ஷேப்பாக நிற்கும். அது இல்லாமல் நமக்கு வந்து பெருசாக டம்மி எல்லாம் தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணனால தான் இது நான் பர்ச்சேஸ் பண்ணேன். நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற கலர் பார்த்தீங்கன்னா பிளாக். ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பண்ணிட்டேன்,
பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 750 இருந்துச்சு. நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் இது வந்து நல்ல மெட்டீரியல், குவாலிட்டி நல்லா இருக்குது. இதை விட கம்மி ப்ரைஸில் வேணும் அப்படின்னா 500 ருபீஸ் ப்ரைஸ் ரேஞ்சிலே கிடைக்குது. ஆனால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அது வந்து மெர்மெய்ட் ஃபிட்டான்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி மெர்மெய்ட் ஃபிட்னு மென்ஷன் பண்ணியிருந்தா தான் நீங்கள் சாரீ வியர் பண்ணிவிட்டு நடக்கும்போது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஃபிட் வரும். மெர்மெய்ட் ஃபிட்னா என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸு. சைஸ் மெஷர்மெண்ட் எல்லாம் இந்த பேஜ்லேயே இருக்கும், ஷேப்பியரோட பேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் அமேசான் பர்ச்சேஸ் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ மெர்மெய்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி எலாஸ்டிக் வந்திருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், கீழே வரும்போது கொஞ்சம் ஒய்டாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சாரீ வியர் பண்ணிவிட்டு நடக்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ மேலே வந்து நல்ல திக்காக ஒரு எலாஸ்டிக் பெல்ட் வந்திருக்கு, ஐ மீன் திக்கான ஒரு பெல்ட் மாதிரி வந்திருக்கு. மிடில் வந்து ரோப் கொடுத்துருக்காங்க, டை பண்ணுற மாதிரி ரோப் இல்லாத மாடலும் வருது. தைஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க டைட்டாக, ஆனால் ஸ்ட்ரெச்சபிள் தான், எவ்வளோத்துக்கு வேணாலும் இது ஸ்ட்ரெச் ஆகுது. கீழே வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்குது, மிடில் ஒரு ஸ்லிட்டும் வருது. ஸோ நமக்கு சாரீ வியர் பண்ணும்போது நல்ல சாரியும் ஷேப்பாக தெரியும், நடக்கிறக்கும் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் இது வியர் பண்ணிவிட்டு சாரீ கட்டி பார்த்தேன். நார்மலாக இன்ஸ்கர்ட் போட்டுட்டு சாரீ வியர் பண்ணுறதை விட இது போட்டுட்டு நம்ம சாரீ வியர் பண்ணும்போது ஈஸியாக வந்து சாரீ ட்ராப் பண்ணவும் முடியுது, ஆனால் அந்த ஷேப்பும் நல்லா தெரியுது. நைக்காவில் வந்து நான் கொஞ்சம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதை ரிசீவ் பண்ணிட்டேன், அதனால் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஒரு சிலது பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராடக்ட், ஒரு சிலது இப்போ நான் ஆர்டர் பண்ணி ரிசீவ் பண்ணது. இப்போ ரீசெண்டாக நிறைய வ்ளாக்ஸில் ஸ்கின்னு ரொம்ப நல்லா க்ளோயிங்காக இருக்குது, உங்கள் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் காட்டுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் மறுபடியும் ரிக்வஸ்ட் பண்ணனால இந்த வீடியோலையும் காட்டியிருக்கேன். இப்போ நான் ஸ்கின்னுக்கு வந்து யூஸ் பண்ணுறது, முக்கியமாக ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறது வந்து இந்த வேஸ்லின் ரோஸ் வாட்டர் ஜெல் தான். ஒரு பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 3 மந்த்ஸ் ஆச்சு, காலியாக போகுது, அதனால் இப்போ புதுசாக ஆர்டர் பண்ணேன், இன்றைக்கி தான் ரிசீவ் பண்ணேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நான் ஃபேஸ்க்கு டெய்லியுமே அப்ளை பண்ணுறது. குளிச்சுட்டு வந்தவொடனே காலையில் ஒரு தடவை அப்ளை பண்ணுவேன், ஈவினிங் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்ளை பண்ணுவேன். என்னோட ஸ்கின்னுக்கு இது நல்லா செட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து ட்ரை ஸ்கின், இதை அப்ளை பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ஸ்கின்னு ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடுது. ஓரளவுக்கு இது க்ளோ கொடுக்குதுன்னு நினைக்கிறேன், பட் இதனால தான் ஸ்கின்னு க்ளோயிங்காக இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக பார்லரில் போயிட்டு ஃபேஷியல் பண்ணிக்கிறேன், அதுவும் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கிற காம்பாக்ட் பவுடர் பார்த்தீங்கன்னா நைக்காவோடது ஆர்டர் பண்ணேன், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி லாரியலோட யூஸ் பண்ணுறேன், அது வந்து காலி ஆகிடுச்சு, சரி நைக்கா அது ட்ரை பண்ணலான்ட்டு வாங்கினேன். இது வந்து என்ன ஷேடுன்னு சொல்லிட்டு நான் சைடில் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இது வந்து வித் SPF பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வெயில் காலம், கண்டிப்பாக SPF-ஓட தான் நம்ம ஏதாவது யூஸ் பண்ணணும். சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து லாக்மியோட பீச் மில்க், அது வித் SPF ஆர்டர் பண்ணியிருந்தேன் நைக்காவில், அது என்னன்னு தெரியல, இன்னும் வரல. ஸோ அதுதான் வந்து டெய்லி நான் காலேஜ் போகும்போது அப்ளை பண்ணிவிட்டு இந்த காம்பாக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். மாய்ஸ்சரைசர் வந்து ஜெல்லும் அப்ளை பண்ணுவேன், சன்ஸ்க்ரீனும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு மேலே காம்பாக்ட் போட்டுக்கிறதான். இதுதான் வந்து நான் காலேஜ் போகும்போது அப்ளை பண்ணுறது. மேக்கப் எதுவுமே நான் பண்ணுறதில்லை. நீங்கள் வந்து காலேஜ் போகும்போது மேக்கப் காட்டிங்கன்னு கேட்டிருந்தீங்க, அந்த மாதிரி எதுவும் நான் பண்ணுறதில்ல. அன்றை டார்க் சர்க்கிளுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது இந்த பிளாசம் கோச்சார் அரோமா மேஜிக் ஜெல் தான். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக யூஸ் பண்ணிருக்கேன். டெய்லி தூங்க போகிறதுக்கு முன்னாடி அன்றைக்கு கீழே அப்ளை பண்ணிப்பேன். ஒரு அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது. நான் யூஸ் பண்ணிட்டுருக்கிற ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா வாவோட விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் தான், கிட்டத்தட்ட 1 இயராக யூஸ் பண்ணிருக்கேன். இது எதுக்குமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்கல. நீங்கள் இது வந்து அமேசான்லேயும் வாங்கலாம், நைக்காலையும் வாங்கலாம், எதில் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து நைக்காவில் போயிட்டு அந்த ப்ராடக்டோட நேமு போட்டாலே கிடைக்கும். இப்போ நான் லிங்க் கொடுத்தேன்னா அது இப்போ ப்ரொமோஷன் வீடியோன்ற மாதிரி ஆகிடும், அதனால நான் கொடுக்கல. இப்போ செட்டாஃபிலோட பாடி லோஷன் தான் இப்போ ஜீவன் யூஸ் பண்ணிருக்கேன். இது நான் நைக்காவில் பர்ச்சேஸ் பண்ணதான். ஜீவனும் நானும் சேம் இதே தான் யூஸ் பண்ணிருக்கோம். 1 இயர் அண்ட் எபோ இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த பாடி லோஷன் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ண உடனே ஈஸியாக வந்து ஸ்கின் அப்சர்வ் பண்ணிக்குது, ஸ்கின்னு ட்ரை ஆகுறது இல்லை. இப்போ எனக்கு ட்ரை ஸ்கின்றனால நான் நார்மல் சோப் எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லை, இந்த மாதிரி ஹோம்மேட் சோப்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அம்மாதேவி கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 1 மந்த் பிஃபோர் ஒரு 4 வெரைட்டி சோப் வாங்கியிருந்தேன். அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு மில்க் சோப் தான் யூஸ் பண்ணேன். மில்க், கீ சோப்பு, பஞ்சகவ்ய சோப்பு, விபூதி சோப்புலாம் அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் பெஸ்ட்டு சோப் பார்த்தீங்கன்னா அந்த மில்க் சோப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவங்ககிட்ட தான் வந்து இந்த ஃபேஸ் பேக் பவுடரும் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து ஒரு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். வீக்கெண்டில் வந்து இது கூட நான் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணேன். நல்லா பிரைட்டாக இருக்குது ஃபேஸு. இதோட இன்க்ரீடியன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இதில் சாஃப்ரான் அப்புறம் முல்தானி மட்டி சாண்டில் பவுடர் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்க்ரீடியன்ஸ் ஞாபகம் இல்லை. அவங்க ரமாதேவி வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பர் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சோப் வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு அப்படின்னா நீங்கள் மில்க் சோப் வாங்கிக்கிறது தான் பெஸ்ட்டு. ரொம்ப நல்லாயிருக்கு, ஸ்கின்னு ட்ரை ஆகுறது இல்லை. ஸோ என்னோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். இப்போ வ்ளாகில் வந்து ரீசெண்டாக
அந்த சிந்தூர் வந்து நான் நெத்தியில் வச்சுருந்தேன் ஒர்க்கிங் டே ரொட்டீனில். அது பார்த்துட்டு நிறைய பேர் அது லிப்ஸ்டிக்கா லிப் பாமா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. இது பேர் பார்த்தீங்கன்னா சிந்தூர்னு சொல்லுவாங்க. லாக்மியோட பிராண்டு, நான் இங்கே பக்கத்தில் கடையில் வாங்கினது. இது ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் கையில் வச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது வந்து சிந்தூர்னு சொல்லுவாங்க, லாக்மியோட பிராண்டு. இப்போ வந்து எங்கிட்ட இருக்கிறது ரெட் கலர், இது ஐ மீன் மெரூன் கலர். இது வந்து ரெட் கலர்லேயும் கிடைக்கும், அது வந்து பார்க்குறக்கு ஆரஞ்சு மாதிரி இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டிக் மாதிரி வந்திருக்கும். நம்ம நெத்தியில் வந்து வைக்கிறது இதுதான், இதுதான் வந்து அன்றைக்கி வ்ளாகில் வச்சு காட்டியிருந்தேன். நீங்கள் பார்த்துட்டு இது லிப்ஸ்டிக்கான்லாம் கேட்டிருந்தீங்க, நான் உங்களுக்கு தெரியும்னு நினச்சி தான் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணல. ஒரு சப்ஸ்கிரைபர்னால் லிப் பாம் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க, நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. இது லிப் பாம் இல்லை, நீங்கள் வந்து நார்மல் நாவல்ட்டிஸ் கடையில் சிந்தூர்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். அந்த லாக்மியோட பிராண்ட் நல்லாயிருக்கும், நிறைய பிராண்டில் கிடைக்கிது. இது அமேசான்லேயும் கிடைக்கிது. வேணால் இதுக்கு பர்ச்சேஸ் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் யூஸ் பண்ணுறக்க பாடி ஸ்ப்ரே வந்து என்சாண்டர் ரொமான்டிக் அப்படின்றது, ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன். இது நல்லாயிருக்கும், நைக்கால தான் வாங்கினேன், இன்றைக்கி தான் வந்துச்சு. இப்போ அந்த காம்பேக்ட் பவுடர் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இதை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஷேடு வந்து நேச்சுரல் பீச் 03. இந்த ஷேடு வந்து என்னோடய ஸ்கின் டோனுக்கு சூட் ஆகும். ஸோ அந்த ஜெல் அப்ளை பண்ணிட்டு சன்ஸ்க்ரீன் லோஷன் அப்ளை பண்ணிட்டு அது மேலே வந்து டெய்லியுமே இந்த மாதிரி ஒரு காம்பேக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். நான் நார்மல் பவுடர் யூஸ் பண்ணுறதில்ல. நார்மல் பவுடர் போட்டிங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக பவுடர் போட்ட மாதிரி தெரியும். உங்களோட ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி ஷேடு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நேச்சுரல் லுக் இருக்கும். இது ரொம்ப நேரம் வந்து நிற்கும் வேறு, அவங்க வந்து 12 ஹவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5-6 ஹவர்ஸ்க்காவது நமக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுக்கும். ஸோ எக்ஸாக்டாக ஸ்கின் டோனுக்கு வாங்கிக்கோங்க, இல்லைனா வந்து ஏதோ ஆர்டிஃபிஷியலாக நம்ம பவுடர் போட்ட மாதிரி தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது.